எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு புரட்டாசி ஃபோர்த் டே. நான் இது வந்து தாய்மாமன் ஸ்பெஷல். ஏன்னு கேட்டால் சடங்கான பிள்ளைங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சாப்பாடு தாய்மாமன் சாப்பாடாகும். இதை நம்ம இன்னைக்கு வந்து வெஜிடேரியன் சைட் டிஷ் வச்சு செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம உளுந்தஞ்சோ ரெசிபி வந்து சேனலில் இருக்குது, ஆனாலும் இதுக்கு கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறோம். இது நேற்று வச்ச ஐட்டங்கள். அதுக்கு நான் வந்து 1/2 உலக்கு அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இனி உளுந்து எடுக்கணும். இத தேடியே வயசாயிரும். நான் 1/2 உலக்கு அரிசி எடுத்ததுனால 1/4 உலக்கு உளுந்து எடுப்பேன். ஓகே, நல்ல ஒரு வறுப்பு வறுத்துறோம். இது வறுக்கக்கூடிய நேரத்தில் தேவையான அளவு வெள்ளைப்பூடு, எவ்வளோ வெள்ளைப்பூடுனாலும் போடலாம், கூட வெந்தயம் எடுத்தால சுக்கு இருந்துன்னா சுக்கும் ஆட் பண்ணிட வேண்டியதான். பொடி சேர்த்துடேண்ணா, ஏலக்காய் கூட வெறும் சுக்கு மட்டும்தான் சேர்க்கணும். நான் சுக்க பொடிய சேர்த்துடேன். எடுத்தால இது வறுக்கூடிய நேரத்தில் நம்ம மெஷர் பண்ணி தண்ணி வச்சிடும். இது நல்லா வறுக்கணும். வறுத்தாதான் அந்த சோறு வந்து பிறுபிறுன்னு வரும், இந்த நொழு நொழு வராது. ஓகே, அதுக்காண்டி தான் உளுந்தை வந்து நல்லா வறுக்கணும்னு சொல்லுது. இந்த கருத்தை தொலி உளுந்து போட்டு செய்தாதான் உளுந்தஞ்சோறு டேஸ்ட். வெள்ளை உளுந்தோ முழு உளுந்து போட்டா கூட நல்லா இருக்காது. இந்த உடச்ச உளுந்தா எடுத்து விடணும். இது கூட போட்டுருவோம். இந்த டைம்ல நம்ம சோத்துக்கு தண்ணி வச்சிடணும். தேங்காய் போடணும். தேங்காய் நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டு விடலாம். ஏன்னா தேங்காய் எவ்வளவு போடுமோ அது சோறு வந்து அந்த அளவுக்கு என்ன செய்யும், இனிவா இருக்கும். இதை கழுவிட்டு நம்ம தண்ணி வச்சிருவோம். நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றணும். ஓகேயா, நான் 1/2 கப் அரிசி போட்டிருக்கேன். இப்போ 4/2 கப் தண்ணி நம்ம என்ன செய்யணும், ஊண்டணும். உளுந்துக்குன்னு தனியாக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். சரி, மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு மட்டும் இருக்கான்னு பார்ப்போம். சூப்பர். இனி வந்து கொதிச்சபரம் நம்ம வந்து மூடி போட்டா போதும். அடுத்தால நம்ம வேக வைக்கக்கூடிய ஐட்டம் இன்னைக்கு நம்ம வந்து முருங்கைக்காவும் வடையும் அவியல் வைக்க போறோம். எண்ணெயுமே ஈரத்தோட எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஓகேயா, மேலே திரைக்கும். அப்படியா, நான் வந்து பிகினர்ஸ் தான் சொல்லி உங்களை போலோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலை.
கொஞ்சமா எண்ணெய் கடுகு தாளிக்க தெரியுமா? கடுகு தாளிக்கணும், தேவையான அளவு, தேவையான அளவில் கருவேப்பில போட்டுடணும். ஓகே, இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாவும் ஆயிடுச்சு. காஞ்ச மிளகாவும் போட்டுட்டு முருங்கைக்காய் வேக போடணும். முருங்கைக்காய் வந்து நான் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன்னா லைட்டா ரெண்டா வகுந்தும் போடலாம், இல்லைன்னா நம்ம இப்படி கட் பண்ணி விடணும், அப்ப அந்த ஜூஸ் எல்லாமே உள்ள இறங்கிடும். வடை வந்து லாஸ்ட் தான் போடணும். இல்ல, இது இன்னைக்கு கடையில வாங்கின பருப்பு வடை. ஏற்கனவே பருப்பு வடை ரெசிபி வந்து நம்ம வீடியோல சேனல்ல இருக்கு. தாராளமா ஒரு ஒரு கப்பு போல தண்ணி ஊத்திட வேண்டியதான், ஏன்னா முருங்கைக்காய் வேகணும்ல. அதனால ஆமா, காசா பண்ணாம தண்ணி கடைசி கட்டியாகணுமா. உப்பு போட்டுடுவோம், மூடி வச்சு வேக வைக்கணும். ஆமா, உடம்புக்கு நல்லது. இன்னைக்கு வீடியோகிராஃபர் வேற, அதனாலதான் ஒரே சிரிப்பா இருக்கு. அதாவது வீடியோகிராஃபர் ரொம்ப சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. கலவரத்தோட கூடிய ஒரு சமையல் ஆகும். இது வந்து வாழைக்காய் பொரியலுக்கு. ஆனா சடங்கான பிள்ளைகளுக்கு வந்து வாழைக்காய் கொடுக்க கூடாது அந்த டைம்ல. ஓகே, உளுந்தஞ்சோருக்கு வந்து வாழைக்காய் பொரி அவ்வளவு ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்கும். வெறும் உளுந்தஞ்சோறும் வெறும் அந்த வாழைக்காய் பொரியல் வச்சு சாப்பிடலாம். கடுகு போடணும், கடுகு பொரியட்டு அந்த டைம்ல வாழைக்காய். கரெக்டா ஒரு வாழைக்காய் தான் நம்ம வெட்டியிருக்கோம், போதும் போதும். எப்பவும் சொல்ல போறதுதான், ரெண்டே ரெண்டு பேரு. அது நமக்கு வெஜிடேரியன் சொன்னாலே கொஞ்சம் கஷ்டம்தான். ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி போல வச்சா போதும். எதுக்குன்னு அப்படி சொல்லியேன்னா வாழைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால வாழைக்காய் கரெக்டா வேகக்கூடிய அளவு தண்ணி ஊத்துனா போதும். சில பேர் தண்ணியை வாழைக்காய் வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி தண்ணியை வேஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம அந்த தண்ணியெல்லாம் ஒன்றுமே வேஸ்ட் பண்ணாண்டாம். அதுக்காக வேண்டாம், கரெக்ட் அளவில் தண்ணி ஊற்றணும்னு சொன்னது. கொதிக்கிட்டு இந்த டைமில் லைட்டாக உப்பும் போட்டுருவோம். அந்த விளையாடுனாலே அப்படி தான். நீ வந்து இந்த மீடியம் ஸ்டவ்ல நான் வச்சுட்டு ஒரு மூணு விசில், ஒரு மூணு விசில் இல்லைன்னா ஒரு 10 to 15 நிமிஷம் இது வேகட்டும். அந்த டைம்ல நம்ம தேவையானாலும் தேங்காய் அரைச்சிடலாம் அவியலுக்கு. அப்புறம் நம்ம இன்னைக்கு வந்து அடுத்தால் வைக்கப்பட்டது ஒரு கொத்தமல்லி துவையல். நான் ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு வடையும் முருங்கைக்காயும் அவியல், வாழைக்காய் பொரியல், இனி அடுத்தால் வைக்கிறது கொத்தமல்லி துவையல். இந்த கொத்தமல்லி துவையல் வந்து வறுத்து ஒன்றுமே வைக்கண்டாம், பச்சையே அரைச்சி வைக்கணும். அதுக்கு தேங்காய் பச்சைக்காய் அரைக்கணும், வறுக்கண்டா இன்னைக்கு. அதாவது நீ வெள்ளிக்கிழமைனா தேங்காய் வறுக்க கூடாது.
எங்க சைடு அப்படி சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை தேங்காய் வறுக்க கூடாது, ரசம் ஆம்பளை பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டுல ரசம் வைக்க கூடாது. எங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க தான். அதுதான் இன்னைக்கு நான் தாய்மாமன் ஸ்பெஷல் டே இன்னைக்கு புரட்டாசி நாள வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஓகே. கொத்தமல்லி தவையல் கொஞ்சமா தான் எல்லாமே. இதுக்கு வெள்ளப்பூடு போடணும், உப்பு, என்னம்மா ஓ கொத்தமல்லி தவையல் கொத்தமல்லி பொடி போடுவாங்களோ அதுதான் போடுவாங்க. சாயப்பா தேவையான அளவு எரிப்புக்கு தகுந்த மிளகாத்தூள் பொடி, அப்புறம் கொத்தமல்லி பொடி போடணுமா? கொத்தமல்லி பொடி, கொத்தமல்லி துவையலுக்கு கொத்தமல்லி தான் தேவை. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போல போட்டிருக்கேன். ஓகே. அடுத்தால புளி சேர்க்கணும் இதுக்கு. அது புளி தண்ணி, இது புளி. புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி. ஆனா இந்த துவையலுக்கு வந்து உப்பும் புளியெல்லாம் இருந்தால் தான், சுள்ளுன்னு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால எரிப்பு எல்லாமே கொஞ்சம் கூடுதலே சேர்த்துக்கிடலாம். ஓகேயா? இங்க அரைச்சிருவோம். இங்க கரெக்டா நம்ம கரெக்ட் அளவுல தண்ணி வச்சதுனால வாழைக்காய் எல்லாம் ஒன்று போல வெந்திருக்கா. இந்த டைம் நம்ம மிளகாடி நம்ம வெறும் வத்தல் பொடி. நான் வத்தல் பொடி மட்டும் பொடியே, நீங்கள் உங்களுக்கு இந்த கொத்தமல்லி பொடி என்ன பொடினாலும் இதுக்கு போட்டுடலாம். மஞ்சள் பொடி போட்டு நல்ல நான் மஞ்சள் பொடி ஒன்றுமே போடலை, வெறும் வத்தல் பொடி உப்பு பொடி போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. போட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். ஏன்னா அப்போதான் இந்த மிளகாத்தூளுக்குள்ள பச்சை வாடைகள் போகும், ரெண்டா இந்த வாழைக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். ஓகே. சேர்த்துருவோம். அடுத்தால துவையல் கரைச்சாச்சு. நம்ம அம்மிலாம் அரைச்சி என்ன இருக்கலாம், இதெல்லாம் கழுவி அம்மி பால் போல கூட்டுவாங்க. நமக்கு வீட்டில் அம்மியில் அரைக்கல, நம்ம மிக்சியில் தானே அரைச்சோம். இப்படி துவையல் துவையல் ரெடி ஆயிட்டா, பொரியல் இப்போ ரெடி ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்கா? ஆ, இந்த மாதிரியே நம்ம என்ன செய்யணும், சிம்மில் இன்னொரு தடவை ஒரு கூட ஒரு 3 நிமிஷம் போட்டால் இந்த சைடும் சரி ரெடி ஆயிரும். ஓகே. முடிஞ்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். அவியலுக்கு அவியலுக்கு உருளைக்கிழங்கும் வெந்தாச்சு, சாரி முருங்கைக்காவும் வெந்தாச்சு. வெந்துட்டலாம். இனி சிம்ல வச்சுட்டு அவியலுக்கு தேவையான தேங்காவை அரைச்சு. அவியலுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணது உள்ளி. உள்ளி எடுத்தால மஞ்சள் பொடி. கருவேப்பிலை வேர் போடுவீங்களோ? என்னது? கருவேப்பிலை போட்டு அரைக்க, கருவேப்பிலை இல்ல, கம்பு போடல, எடுத்து வச்சிருக்கேன். எரிப்புக்கு தகுந்த வத்தல் பொடி. அடுத்தால ஜீரகம்.
போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஏன்னா தோரணுக்கு தான் நம்ம பிறுபிறுன்னு அரைக்கணும், இதுக்கு ரொம்ப பிறுபிறுன்னு அரைக்கக்கூடாது. அரைச்சாச்சா போட்டுறணும். நீ தாய் மாமன ரொம்ப நினைக்கியா இருக்கும். இல்ல இல்ல கண்டிப்பா இல்ல, அதான் அவனுக்கு தும்மல் தும்மலா வருது. ஓகே, அந்த இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வடையை சேர்த்தா போதும். முடிச்சிரோமா, வச்சுட்டு பொரியல் பார்ப்போம். டேட்டா சொன்னா இந்த மெத்தட்ல ரெடி பண்ணணும். உண்டுமானா கிறிஸ்பியாவும் வரும், டேஸ்டாவும் இருக்கும். ஓகேயா? நான் வந்து கடையில் வாங்கின வடை பெரிய வடை, அதனால ஒரு வடையை ரெண்டாக ஷேர் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் ரெண்டாக அப்படி போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கணும்ல, அதனால வேணுமானுக்கு இந்த பீஸு. ஓகேயா, இப்படி வச்சுட்டு முடிச்சிட வேண்டியதான். அதேமாரி இது பதத்துலேயே நம்ம எடுத்துக்கிடலாம். வடையும் முருங்கக்காவும் அவிய நான் லைட்டா ஒரு ஈரபதத்தோட தான் எடுத்துருங்க. ஏன்னா இந்த ரெண்டு சைடு நமக்கு வெந்துருமா, அதுக்காக இவ்வளவுதான். முடிஞ்சு வடை முருங்கக்காய் அவியல் முடிஞ்சு, இதை இறக்கிடுவோம். சூப்பர் அங்க பாருங்க. நம்ம வீட்டில் சாப்பாடு ரெடி ஆகியாச்சு. பொல பொலன்னு தான் இருக்கணும், குழஞ்சி இல்லாம நம்ம வீட்டுல எல்லாம் உதிரி உதிரியாக இருக்கணும். அதுக்காக வேண்டிதான் நம்ம என்ன செய்யறோம், இப்படி ரெடி பண்ணிருக்கு. கரெக்டா 1/2 கப் அரிசிக்கு 4/2 கப் தண்ணி. உளுந்துக்கு நல்லா ஸ்பேரா நம்ம வைக்க போறதே இல்லை, உளுந்து சேர்த்து தான் அதுல போட்டு வேக வைக்கிறதுனால கரெக்டா 4/2 கப் தண்ணி. ஆனா ஒண்ணு, அது ஒவ்வொரு அரிசிக்கு வேக்காடு தகுந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டியது வரும். எட்டிங் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம். அம்மா சூப்பரா உளுந்தஞ்சோறு செய்தாச்சா. இது கூட நம்ம எனக்கு பிடிச்சது வந்து என்ன இருக்குல்லா, கற்பட்டி. கற்பட்டி வச்சு சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட தயிரும் வச்சு சாப்பிடுவாங்க. எத்தனை பேர் தயிர் வச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கண்ணே. கடவுளே, கொத்தமல்லி துவையல், இது பச்சை கொத்தமல்லி துவையல், அடுத்தல முருங்கைக்காவும் வடையும் அவியல், சூப்பரா வளைக்க பொரியல், பப்படம், சூப்பரான ஒரு லஞ்சு. இது தாய்மாமன், அதாவது சடங்கான பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய தாய்மாமன் ஸ்பெஷலாக்கும் இது. ஆனா நம்ம வந்து இது இவ்வளவு இவ்வளவு தூரம் வச்சு சாப்பிட்டாதான் வெஜிடேரியன் நல்லா இருக்கும். இதே நான்வெஜ்னா ஒரு சிக்கனோட முடிஞ்சிடும். ஓகேயா, சிக்கன் மட்டனோட முடியும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கற்பட்டி வச்சியும் தயிர் வச்சு தின்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்குள்ளே டேஸ்ட்டே வேறு. அதாவது இந்த கறிகள் வச்சு சாப்பிட்றதோட வெறும் கற்பட்டி வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிரும் அதே மாதிரி தான், ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.